welcome back to my channel. This is Reshma. So நிறைய பேர் வந்து என்கிட்ட ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கு என்ன பண்றது, ஸ்கின் கேருக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தாங்க சொல்ல போறேன். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா வந்து ரூரல் ஆர்கானிக்கோட ஆவாரம்பூ ஃபேஸ் மாஸ்க். ஸோ அந்த ஃபேஸ் மாஸ்க் பத்தி தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுதான் வந்து அந்த ரூரல் ஆர்கானிக்கோட ஆவாரம்பூ ஃபேஸ் மாஸ்க். நான் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க்கை கிட்டத்தட்ட 1 மந்த்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸ்லி எனக்கு ஒரு சூப்பர்பான ரிசல்ட் கொடுத்துருக்கேங்க. ஏன்னா யூஸ்வலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப ரஃபாக இருக்கும். நான் இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் வந்து எப்பவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, அதுவும் என்னோட ட்ரைனஸும் வந்து நல்லா கம்மியாக இருக்கு. நீங்கள் நார்மலாகவே வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் அந்த மஞ்சள்லாம் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப மஞ்சளாக தெரியுங்க. அந்த ரீசன்னாலே நிறைய பேர் மஞ்சள் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இந்த மஞ்சள் நீங்க யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்க ஃபேஸ் வந்து அவ்வளவு மஞ்சளா தெரியாதுங்க. உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஷைனிங்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது வந்து ஒரு பியூர் ஹோம்மேட் ப்ராடக்ட்ங்க. இதுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து மெயினா ஆவாரம்பூ, அப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சோட அந்த தோல் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறம் வந்து குப்பை மேனி. குப்பை மேனி வந்து யூஸ்வலா நம்ம யூஸ் பண்ணாலே நம்ம ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் ஆகும், அந்த குப்பை மேனி லீவ்ஸும் இதோட ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, வெந்தயம் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தாங்க, எந்த ஒரு கெமிக்கலுமே மிக்ஸ் பண்ணல. இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து அதோட வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட ஸ்கின் வந்து என்னோடது மாதிரியே ட்ரையாக ரஃபாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் கூட பாலோ தயிரோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு 15 to 20 minutes வந்து அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஏன்னா இதுல ஒரு எந்த ஒரு கெமிக்கலுமே இல்ல, சோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து ஆக்னி நிறைய இருந்தாலும், உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து அதிகமா இருக்கு எனக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் இந்த மாஸ்க் வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து இன்ஸ்டால வாங்கினேன். அந்த இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதோட காஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லைங்க, 270 rupees தான். சோ நீங்களும் இந்த ஃபேஸ் மாஸ்கை வாங்கி ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச். பை பாய்.